வெல்கம் பேக் குக்கி குக்கி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற டிசைன் பாத்தீங்கன்னா மணத்தக்காளி வச்சு ஒரு கடையல் பண்ணலாங்க நம்ம நிறைய கீரைகள் எல்லாம் பத்தி கடையல் பண்ணியிருப்போம் மணத்தக்காளியில வந்து நிறைய பேர் வந்து கடையல் வந்து பண்ண மாட்டாங்க இது வந்து வவுரெல்லாம் புண்ண ஆறும் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து பொரியல் மாதிரி எப்படி பண்றதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க இந்த கடையல் வந்து கடைஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வடசட்டி வச்சு அதல நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி இருக்கறேன் பாத்தீங்கன்னா இதுல வந்து மத்த எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாசமும் நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து நான் கா ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போடுங்க கா ஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்கறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமா நீளமா கட் பண்ணிக்க இந்த ரெண்டையும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ இத வதக்கிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி பழம் ஒன்னு எடுத்துக்கறேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு பழம் தான் நான் போட்டுக்கறேன் உங்களுக்கு ரெண்டு பழம் வேணா நீங்க போட்டுக்கங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கீரை கடையலுக்காக ஏன்னா தக்காளி போட்டதையும் உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா கொஞ்சம் நீர் விட்டு வரும் அதனால தான் வதக்கி விட்டுறலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க இதையும் போட்டு ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே வதக்கிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பச்சை பயிறு இருக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு நான் போடல பாசி பயிரில் பச்சை பயிர் இருக்கும் அதில் வந்து மாதிரி சின்னதாக உடச்சிருக்கும் பாருங்கள் பாசி பயிர்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்திடலாம் இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க பருப்பு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூட இதை சேர்த்திடலாம் இது வந்து புண்ணெல்லாம் நல்லா ஆறுங்க இந்த ரசெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீரையெல்லாம் அதிகமாக சேர்த்திக்காங்க இந்த பூவெல்லாம் இருக்கும் இந்த குட்டி குட்டி பூவெல்லாம் இருக்கும் இந்த பூவையும் இது கூட சேர்த்திக்காங்க எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும் கிடச்சிச்சின்னா மறக்காமல் இந்த மாதிரி கடையில் மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு பார்க்கலாங்க இந்த கீரையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க இதுலேயே நீங்கள் கூட்டு மாதிரி கூட பண்ணலாம் கடலைப்பருப்பு தேங்காய் அரைச்சி வச்சு கூட பண்ணலாம் மணத்தக்காளி கீரை அவ்வளோ இந்த உடம்புக்கு ஆரோக்கியங்க இது எல்லாருமே சேர்த்துக்கலாம் என்னடாது பருப்பு போட்டதுக்கப்புறம் கீரை போடுறேன்னு நினைக்க வேண்டாம் இந்த கீரையை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக வந்து வெந்துருங்க அதனால் நீங்கள் பருப்பு போட்டதுக்கப்புறமா போடலாம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வதக்கின மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீரையை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமா கூட நீங்கள் இந்த பருப்பு இது பண்ணிக்கலாம் துவரம் பருப்பு போட வேண்டாம் இந்த பருப்பு மட்டும் போட்டு செய்யுங்க பச்சை பருப்பு பாசி பருப்பு உடச்ச பருப்புன்னு சொல்லுவாங்களோ அதை போட்டு செய்யுங்க பாருங்கள் அவ்வளோதான் மிக்சியில் லேசாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம்னு இப்போ அவசர காலத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி எல்லா இதனால வந்து பருப்பு மத்து வச்செல்லாம் கடைய முடியாது அதனால் நீங்கள் என்ன வந்து இந்த மாதிரி மிக்சியில் லேசாக ஒரு சுற்றி சுற்றினீங்கன்னா போதும் தண்ணி மட்டும் இது பண்ண வேண்டாம் இதில் இருக்கிற தண்ணியே அதிகமாக இருக்கும் பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது நல்லா சூடாக ஆறுட்டுங்க அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சூடாகிறது பரவாயில்ல மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க லேசாக ஒரு சுற்று மட்டும் போதும் ரொம்பவெல்லாம் வேண்டாங்க மணத்தக்காளி கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் ரொம்ப நைஸாக ஆட்ட வேண்டாங்க இது வந்து லைட்டாக குறுணையாட்ட ஆட்டினா போதும் பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க மணத்தக்காளி கீரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கடையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்ததுனால அவ்வளோ டேஸ்ட்டும் நல்ல மணமாகவும் இருக்குது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாசி பயிர் மட்டும் போட்டு செய்யுங்க துவரம் பருப்பு இதுக்கு போட வேண்டாம் உங்களுக்கு பாசி பயிர் பிடிக்கல வலுவலுன்னு இருக்குன்னா நீங்கள் வேணால் துவரம் பருப்பு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் எல்லாத்துலேயுமே நாங்கள் இப்போ வீடியோலாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுலேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்